ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம யம்மி குக்கிங்கில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு கிறிஸ்பியான குட்டி போண்டாவும் கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச மாவை யூஸ் பண்ண வேண்டாம். இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதால இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கல. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பார்த்தீங்கன்னா போண்டா மாவு மாதிரி திக்காக இருக்காது. ஸோ இதில் 2 டேபிள்ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க. ரவை நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஊறி மாவு நல்லா திக்காக இருக்குது. போண்டா மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம போண்டா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக போடுங்க. அப்போதான் மாவு நல்லா உள்ளே வெந்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். போண்டா போட்டதும் மாவை உடனே திருப்பி விடக்கூடாது, அதுவே வெந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மேலே வரும். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டா ரெண்டு சைடும் வெந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா வெந்து எண்ணெயில் பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போது இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது இட்லி மாவில் நல்லா கிறிஸ்பியான போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த போண்டாக்கு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் 2 காஞ்ச மிளகாய், 8 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இந்த சட்னியில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம குட்டி போண்டாவும் கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.